வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனல்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமாந்தூர் மாசி பெரியண்ண சுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் ஓமாந்தூர். இந்த ஓமாந்தூரில் தான் இந்த மாசி பெரியண்ண சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நாம் எப்படி வரணும், இந்த கோவிலில் என்ன விசேஷம், இங்கே எப்படி மாசி பெரியண்ண சுவாமி கோவில் உருவாச்சு, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றதுக்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஓமாந்தூர் மாசி பெரியண்ண சுவாமி கோவில் அப்படின்னு போட்டாவே சரியான வழியை காட்டும். இதே நீங்கள் திருச்சி சிட்டிக்குள்ளேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா, மணச்சநல்லூர் வழியாக புலிவலம், புலிவலத்திலேருந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஓமாந்தூர் கோவில் இருக்குது. சரியாக திருச்சி சிட்டிக்குள்ளேருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். ஆதி காலத்தில் இந்த கோவிலில் என்ன நடைமுறை, என்ன பழக்க வழக்கமோ அதையே இன்றைக்கும் பின்பற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோவில் மூலஸ்தானத்தில் எந்த ஒரு வடிவம் அமைக்கப்படவும் இல்லை, சிலையும் அமைக்கப்படவில்லை. இங்கே வந்து தீபத்தை தெய்வமாக கும்பிடுகின்றனர். இந்த கோவில் ரொம்ப சின்னதாகவும், இந்த கோவிலில் மாசி பெரியண்ண சுவாமியும் அன்ன காமாட்சி அம்மனும் தான் இங்கே அருள் புரிஞ்சிருக்காங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா, இங்கே பல சன்னதிகள், பல தெய்வங்கள் உருவாகி பெரிய கோவிலாகவே மாறியிருக்கு. இந்த கோவிலில் எந்தெந்த நாட்களில் விசேஷங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, ஆடி 18, ஆடி 28, பொங்கல், இது போன்ற விசேஷ நாட்களில் இங்கே விசேஷமாகவே காணப்படும். பல ஊர்களிலிருந்து இந்த கோவிலுக்கு வந்து ராட்டினம், விளையாட்டு பொருட்கள், நாடகங்கள், இது போன்ற பல நிகழ்ச்சிகளை இந்த ஊரில் நடத்துவாங்க. இது மூலமா இவங்களுக்கு ஒரு வருமானமாகவே இருக்கு. இந்த கோவிலோட தலை வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வயது சிறுவனால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மலைவாழ் மக்களால் கும்பிடப்பட்டவர் தான் மாசி பெரியண்ண சுவாமி. இந்த மாசி பெரியண்ண சுவாமி மீது மிகவும் பக்தி கொண்டவனாக இருந்தவன் தான் இந்த காராளன். இவன் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள புளியஞ்சோலை பகுதியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தவன். இங்கே மலையாள மக்கள் நடத்தக்கூடிய சில சிறப்பு பூஜைகளுக்கு வெளியாட்கள் அனுமதி கிடையாது, மலையாள மக்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அவ்வாறு நடத்தக்கூடிய அந்த ரகசிய பூஜையில் எப்படியாவது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய இந்த சிறுவன் ஒரு நாள் அந்த ரகசிய பூஜையில் கலந்து கொள்கின்றான். அந்த பூஜையின் முடிவில் மாசி பெரியண்ண சுவாமி அந்த கோவில் பூசாரியின் உடலில் இறங்கி, நமது ரகசிய பூஜையை வேற்று ஒரு மனிதன் பார்த்து விட்டான், அவனை பலியிடுங்கள் என்று கூற அந்த சிறுவனை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அடுத்த நாள் பலியிட முடிவு செய்கின்றனர். அந்த நேரத்தில் மாசி பெரியண்ண சுவாமி மீதும் அன்ன காமாட்சி மீதும் மிக பக்தியை கொண்ட இந்த சிறுவன்
தன்னுடைய நிலையை மாசி பெரியண்ண சுவாமியை நினைத்தும் அன்ன காமாட்சியை நினைத்தும் புலம்பிக் கொண்டே படுத்திருக்கும் பொழுது தன்னை அறியாமல் உறங்குகின்றான். அப்பொழுது மாசி பெரியண்ண சுவாமி அவனது கனவில் வந்து, இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பித்து சென்று உனது பெற்றோர்களையும் ஆடு மாடுகளையும் அழைத்து கொண்டு தென் திசையை நோக்கி சென்று கொண்டே இரு. இரவு நேரங்களில் உறங்கிவிட்டு மற்ற நேரங்களில் உன் பயணத்தை தொடர்ந்து இந்த ஆடு மாடுகள் எங்கு ஒரே இடத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டி வணங்கு என்று கூற அதே போலவே தென் திசையை நோக்கி செல்கின்றான். அந்த திசையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஆடு மாடுகள் அதே இடத்தை சுற்றி சுற்றி வர சூறாவளி காற்றுடன் கூடிய ஒரு அசிரிதி குரல் கேட்கின்றது. இந்த இடத்தில்தான் நாங்கள் இருக்கின்றோம், நீயும் இங்கேயே தங்கிவிடு என்று கூறி மறைந்தது. அன்று ஆரம்பித்த ஒரு சின்ன கோவில்தான் இன்று இவ்வளவு பெரிய கோவிலாக வளர்ந்து உள்ளது. இதுதான் இந்த கோவிலின் தலை வரலாறு என்று கூறுகின்றனர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.